அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைக்கான செய்திகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் முதல் செய்தியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மாநில பாடலாக அறிவிப்பு இதை யார் அறிவிச்சிருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதாவது நீராறும் கடலொடுத்த என தொடங்கக்கூடிய பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் அவர்கள் இயற்றிய அந்த பாடல் அதாவது தாய் வாழ்த்தாக நம்ம பார்க்கிறோம் இந்த பாடலானது மாநில பாடலாக யார் வந்து மாநில பாடல் தான் கன்சிடர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் பாடும்பொழுது ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்து நிற்கணும் அந்த பாடல் பாடும்பொழுது அது மட்டும் இல்லாமல் எந்த சுவரத்தில் பாடணும் என்ன ராகத்தில் பாடணும் அப்படிங்குற ஒரு பட்டியலும் கொடுத்துருக்காரு அதுபோல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வினாடிகளில் இந்த பாடலானது பாட பாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல் வந்து துவக்க பாடலாக இருக்கணும் எது இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அதாவது மாநில பாடலாக அறிவிக்கப்பட்ட இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அதுபோல இது வந்து இசை மியூசிக் இருக்கக்கூடாது நல்ல பாட்டு பாடுறவங்க இதை பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி இருப்பாரு யாரும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து விழாக்களிலும் மனோமணியம் பே சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்ட இந்த பாடல் பாடப்படணும் பொது நிகழ்ச்சிகள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேயே கரந்தை தமிழ் சங்கமானது அவங்களுடைய ஆண்டு அறிக்கையில் வெளியிட்டிருப்பாங்க இது வந்து எப்போ வந்து பப்ளிஷ் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் அந்த கரந்தை தமிழ் சங்கத்தில் பார்த்திங்கன்னா விழாக்களில் பாடப்பட்டு இது வந்து அப்படியே பப்ளிஷ் பண்ணப்பட்டது ஸோ அந்த பாடல் இப்பொழுது மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியை நம்ம இங்கே பார்க்குறோம் அடுத்த செய்தியாக பெண்ணின் திருமண வயதை இருபத்தி ஒன்றாக உயர்த்தும் பரிந்துரை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என்ற தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பெண்ணின் திருமண வயதை அதிகரிப்பதற்காக நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழுவை அமைத்திருக்காங்க அந்த குழு யாருடைய தலைமை தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேட்லி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு கீழே நிறைய மகளிர் அமைப்பை சார்ந்தவர்கள் குடும்ப நல அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ இந்த ஒப்புதலானது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா சட்ட மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக வடிவம் பெற்று வரும் என்ற தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தியாக பிரான்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தலைமை நிர்வாகி பொறுப்பை ஏற்கக்கூடிய இந்திய பெண்மணி என்ற தகவலை நம்ம இங்கே பார்க்குறோம் அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லீனா நாயர் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சொகுசுஃபியேஷன் ஹவுஸ் சேனலில் உலகளாவிய தலைமை நிர்வாகியாக அவர் பொறுப்பேற்க உள்ளார் என்ற தகவல் அதுவும் இந்திய பெண்மணி என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த செய்தியாக கேலோ இந்திய மகளிர் ஹாக்கி லீக் அனுராக் தாக்கூர் அவர்கள் இந்த ஆட்டத்தை துவக்கி வைத்தார் என்பதை பார்க்குறோம் நம்ப இங்க இது எங்கு துவங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜர் தியான் சந்த் தேசிய மைதானத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஹாக்கி லீக்கை இவர் தொடங்கி வைத்தார் யாரு அனுராக் தாக்கூர் அவர்கள் இது டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை நடைபெறும் என்ற தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பாத்தீங்கன்னா மூன்று கட்டமாக வந்து ஆட்டங்களானது நடைபெறும் இதில் முதலாவது கட்டம் இந்த ஆண்டும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்டங்கள் அடுத்த ஆண்டும் வந்து ஏற்பாடு செய்யப்படும் இந்த முதலாவது கட்டத்திலும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு அணிகள் இதில் கலந்து கொள்ளுது என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தியாக ஏஐபிஏ அமைப்பின் பெயர் மாற்றம் அதாவது ஏஐபிஏ என்ற அமைப்பானது இப்பொழுது ஐபிஏ என பெயர் மாற்றம் அடைந்துள்ளது அதாவது அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் ரீ பாக்ஸிங் அமைச்சர் என்ற பெயரானது இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் என்ற பெயர் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இது எதை சார்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா குத்துச்சண்டை விளையாட்டை சார்ந்த ஒரு அமைப்பு தான் இது இது சர்வதேச குத்துச்சண்டை சங்கம் என்று பெயரை மாற்றியுள்ளது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ள அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள் இந்த போட்டியை சேர்ப்பதற்காக சில நிர்வாக சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது அதில் ஒன்றுதான் இந்த பெயர் மாற்றம் என்ற தகவலை நம்ம இங்க பார்க்குறோம் அடுத்த செய்தியாக காமன்வெல்த் போட்டி இதில் புதுகை வீராங்கனைக்கு வெண்கலம் என்ற செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கு இந்த காமன்வெல்த் போட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பளு தூக்கும் போட்டியில் எண்பத்தி கிலோ எடை பிரிவில் புதுக்கோட்டை வீராங்கனை பி அனுராதா அவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க செய்தி இன்றைக்கான செய்தியானது நிறைவடைந்தது நாளைய செய்தியில் சந்திக்கலாம் நன்றி